அன்னைக்கு வலிப்பு வந்த என்ன வைத்தியர்கிட்ட காட்டிட்டு வரும்போது அவ வந்து வழி மறிச்சு நின்னா. அவ தான் அதர்ம வழிகளை கத்துக்கிட்ட அருந்ததி. உன் அப்பா பாலச்சந்திரன் அந்த தோட்டத்திலையும் எங்க அண்ணனை குளத்திலையும் தூக்கி எரிஞ்சிட்டா. அவ அந்த அருந்ததி அவங்க கதையை முடிச்சிட்டா. அருந்ததி ஆவிய கட்டுப்படுத்த மகா மாந்திரிகர் சக்கரபாணி வந்தார். இந்த பகவதி கோவில்ல அந்த பலிக்கல்ல அவளை கட்டி போட்டு வச்சுட்டான். தன்னை நேசிச்சவனை வசியம் பண்றதுக்காக மந்திரம் கத்துக்கிட்ட அருந்ததி கடைசியில கிணத்துல குதிச்சு செத்துட்டா. எல்லா வேதனைகளையும் மந்திரங்களையும் என் மனசுக்குள்ள அடக்கி எப்படியோ என் காலத்தை ஓட்டிட்டான். என் அன்னைக்கும் அவங்க பொண்ணுக்கும் காவலா இருந்த அண்ணன் உயிரோட இருக்கும்போது வாங்காத கடனுக்காக கணக்க சொல்லிக்கிட்டு அரவிந்தும் அவனோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பழைய பங்காளியோட இடத்தை எழுதி வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கால பிடிச்சு கதர்ன சொந்த மண்ணில் வாழற உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு அதை பிச்சைய போட்டு அந்த அரவிந்த் என் பொண்ணு அனுப்பிரபா வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டு. இங்க இருக்கிறது எல்லாமே ஏன் சொத்து? இங்க இருக்கிற எல்லாமே இந்த அரவிந்தனுக்கு தான் சொந்தம். இங்க பாரு பொண்ணு, உன் மனசுல வேற எந்த எண்ணமும் இருக்க கூடாது. உனக்கு 18 வயசு ஆகட்டும், அது வரைக்கும் இந்த அரவிந்தன் காத்துக்கிட்டு இருப்பான். அவளை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத நிலையில அரவிந்தன் போட்டு வச்ச அந்த லக்ஷ்மண ரேகைக்குள்ள வாடி வதங்கி வாழ்ந்துட்டு இருந்தா என் பொண்ணு. உன் பொண்ணுக்கு இன்னைக்கு 15 வயசு ஆகுதுமா? முடியாது, அங்க பொண்ணால இனிமே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. எனக்கு தெரியும், நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் அரவிந்த் வருவான். தலை குனிஞ்ச நிக்க உன்னால முடியாது. இல்ல, அந்த அரவிந்தன் கெட்ட வந்தா, ஆனா அவன் மனசுல இருக்கிற அந்த அன்பை நியம கண்டுக்காம இருக்கணும். பிரம்மணியே பிடிச்சு நிறுத்தினவ தம்மா பொண்ணு. அவனை நல்ல வழிக்கு கொண்டு போக என் பொண்ணால முடியாதா? சித்தப்பா, பகவதி அம்மனை நீ கும்பிடுறல்ல, அந்த பகவதி உன்னை காப்பா. இல்ல சித்தப்பா, என்னால அதெல்லாம் முடியாது. ஒரு யோகி இருக்கணும், எவனா வேணாலும் இருக்கட்டும், நான் சந்தோஷமா அவனுக்கு கழுத்தை நீட்டுறேன். அதுதான் ஒரு பொண்ணோட விதின்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க அப்பனுக்கு கொன்னவன நான் எப்படி என்ன சொல்ற? எனக்கு நீ வியாபாரத்துல நண்பனா இருந்தாலும் நீ பெரிய தாராள பிரபுவா இருந்ததுனால நான் சம்பாதிக்க வேண்டிய பணம் எல்லாம் எனக்கு நஷ்டமாயிடுச்சு. ஆமா, அதெல்லாத்தையும் வசூல் பண்றதுக்கு என் பையன் அரவிந்தன் அனுப்பி வைப்பான் பரலோகத்துக்கு. ஏராளமான லாபம், அந்த அரண்மனை வீடு எனக்கு சொந்தமா இருக்கும். அரவிந்த் அவனை தண்ணில அழுத்தி கொள்றான். அருந்ததியோட கணக்குல இவனும் போய் சேரட்டும். இனி நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேலையும் நாம பொறுமையா இருக்கிறது ரொம்ப தப்பு. இனி மறு அவதாரம் எடுத்து அந்த எதிரிகளை அடியோட அழிக்கணும். அதுக்கு பகவதி கோவில்ல இருக்க அந்த பகவதியோட அருள் வேண்டாம். அங்க கட்டி போட்டிருக்கிற அந்த சக்தி இருக்குல்ல, சக்கரபாணி கட்டி போட்டிருக்கிற அருந்ததியோட சக்தி, அந்த சக்தியை கைக்குள்ள கொண்டு வந்து நினைச்சதை சாதிப்போம். சித்தப்பா, அதுக்கு நான் உன்னை தயார்படுத்த. நீ கூப்பிட்டா அந்த சக்தி உன்னை தேடி வரும். உன் அப்பாவை கொன்னவன பழி வாங்காம இருக்க முடியுமாமா? அதுக்கு நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யணும். உனக்குள்ள இருக்கிற ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் அழிச்சது. ஒருத்தனுக்கு மனைவி ஆகணும், ஒரு குழந்தைக்கு தாயாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை உன் மனசுல இருந்து தூக்கி எறியணும். இல்ல சாக துணிஞ்ச உனக்கு எதுக்குமா இந்த ஆசைங்கெல்லாம்? சரிதானம்மா, 12 வருஷ கன்னி பூஜை, அதுக்கப்புறம்
யாராலையும் உன்னை ஜெயிக்க முடியாது.